வணக்கம். வெங்கடேச, நீர் உட்சுழற்சி இயந்திரத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த விண்வெளி வாழ்க்கைக்கு தயாராகுவது எப்படி என்பது பற்றிய ஒரு மிகப்பெரிய ஆய்வு. ஏறத்தாழ ஒரு பல நூல்களை ஆய்வு செய்து இந்த வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி, இந்த விஞ்ஞானி மன்னார்குடியைச் சேர்ந்தவர், எழுதினார். அதில் வந்து தான் கண்டுபிடித்த பல கண்டுபிடிப்புகளை தவிர்த்து ஒரு 2-3 கண்டுபிடிப்புகளை 220 பக்கத்தில் எழுதியிருக்கார். சரி, அதை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது அந்த நீர் உட்சுழற்சி இயந்திரம்னு சொல்லுவாங்க, அது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் வாட்டர் என்ஜின் அல்லது CCW என்ஜின், இதை என்ஆர்டிசிக்கு எழுதியிருக்கார். அதை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது எனக்கு கூடுதலாக எந்த வகையான சக்தியும் கொடுக்காமல் நமக்கு எலக்ட்ரிசிட்டி உருவாகிறத நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து இந்தியாவில் 2வது ஆளாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே NPL நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி சேர்ந்த CSIR அந்த கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ஆர்கே கோட்னாலா என்பவர் தண்ணீரிலிருந்து எந்த சக்தியும் இல்லாமல் மின்சாரத்தை எடுத்து காமித்தார். இப்போ நான் இது வந்து 2023 பண்ணிகிட்ருக்கிறேன். நான் என் பொண்ணு ஆராய்ச்சி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா 0.7 volt வருது. ஹைட்ரஜன் தொடர்ந்து இங்கே உற்பத்தி ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த இடத்துல ஹைட்ரஜன் தொடர்ந்து உற்பத்தி ஆகிற அந்த பபிள்ஸ் வந்து மேலே நிற்கிது. இங்கே வந்து நேர்முனையாக செம்பும் எதிர்முனையாக அலுமினியம் வச்சுருக்கேன். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 3 ml எல்லா பாருங்க, ஒரு 8 வகையான குழாய் வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எதிர்முனை, அதாவது நெகட்டிவ் சைடில் வந்து அலுமினியம், பாசிட்டிவ் வந்து செம்பு வச்சுருக்கேன். அதாவது நெகட்டிவ் அலுமினியம், பாசிட்டிவ் காப்பர் வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் மின்சாரம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. மின்சாரம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ மின்சாரம் வந்துருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா 8 tube வச்சுருக்கேன். 8 tube இருந்து பார்த்தீங்கன்னா 4.48 volt வருது. இப்போ 4.8 volt நமக்கு மின்சாரம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 50 volt ஒரு 10 amp இருந்ததுன்னா 500 watts. இதை நம்ம இதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் இதையே, சரிங்களா? இதான் விஷயம். இதுக்கு செலவே கிடையாது. இது வந்து கனெக்ட் நேர் தான். கனெக்ட் நேர் வந்து ஒரு 100 ml, 2 ml H2SO4 என்று சொல்லக்கூடிய கந்தக அமிலம். இதிலேருந்து நம்ம வந்து 8 tube இருந்து பார்த்தா 8.48, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4.8 volt ஒரு 100 milli amp எடுக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள் இதை விஷயமே. இப்போ நாம் வந்து குறைந்த செலவில் நம்ம வந்து ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ண முடியும், குறைந்த செலவில் மின்சாரத்தையும் உற்பத்தி பண்ண முடியும். அதுதான் விஷயமே. இது விஞ்ஞானிகள் கவனத்தில் கொள்ளணும். மீண்டும் நான் அடுத்த இது நான் போடுறேன். நன்றி. நமக்கு வந்து 0.7 volt நமக்கு வந்து 250 milli amp நமக்கு கிடைக்குது, சரிங்களா? இப்போ நமக்கு மின்சாரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதிலிருந்து நம்ம வந்து 3 ml ஓவன்லி 3 ml எடுத்து 25 ml தான். 25 ml வந்து நமக்கு வந்து எவ்வளோ கிட்டிருக்குன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 600 milli voltன்னு வச்சாலும் கூட நமக்கு 8.48, 8க்கு வந்து 4.8 volt கிடைக்குது. ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு 80 milli amp நமக்கு கிடைக்குது. இதுதான் விஷயமே. இதை வச்சு நம்ம பெருசாக செய்ய முடியும். இதை ஆராய்ச்சி பண்ணுறவங்களை வச்சு தான் நம்ம பண்ணலாம், சரிங்களா? பாருங்கள். குறைஞ்ச வச்சு நமக்கு வந்து எல்இடிக்கு வந்து நமக்கு ஒரு 3 volt நமக்கு இருக்கணும். இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 3 volt மேலே நமக்கு வருது. நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருது. பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதுதான் நமக்கு வந்து இந்த ரகசியம். யாரை வேணால் செய்யலாம், செலவே கிடையாது. 10 ரூபா செலவில் மீண்டும் நம்ம வந்து சோதனை பண்ணி பார்க்கலாம். நன்றி.